Friends, welcome and welcome back to the channel K.S.organics. And in this video, we will talk about the video. We will talk about the video. We will talk about the video. நிறைய கம்ப்ளைண்ட் வரது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பூக்கள் வந்துட்டு சரியாக பூக்க மாட்டேங்குது அண்டு அதே மாதிரி பூக்கள் வந்துட்டு பாதி பாதி பூ தான் பூக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் பூக்கள் வந்துட்டு செவ்வந்தி பூக்கள் நல்லா பந்து பந்தாக பூக்கிறதுக்கும் அதே மாதிரி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே செவ்வந்தி பூ வந்து கட்டிங்லேருந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா செவ்வந்தி பூ வளர்க்குறதுக்கான ஏ டு யூசர் டிப்ஸ் எல்லாமே இதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் லைக்ஸையும் நமக்கு தெரியப்படுத்துங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே நடந்துகிட்ருக்கு ஸோ அதோட லிங்க்குமே வந்துட்டு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த செவ்வந்தி செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது எப்படி வளர்க்குறது அப்படின்ற மாதிரியான வீடியோ போட்டிருக்கேன் இதோடய கலர் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தேன் கலரில் வர மாதிரி மொட்டுக்கும் நல்ல விரிஞ்ச பூக்குமே வந்துட்டு நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ மொட்டாக இருக்கும்போது நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது பூக்கள் வந்து நல்லா விரியும் போது என்னாகுதுன்னா கலர் வந்துட்டு கொஞ்சம் லைட் கலர் மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 இன்ச் அளவுக்குமே வந்துட்டு நல்லா பெருசு பெருசாகவே பூக்குது அண்ட் இதை வந்து நம்ம பதியம் வைக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நல்ல மழை இருந்துச்சு அந்த டைமில் நான் வந்து பாட்டிங் மிக்ஸ் அப்படின்றது எதுவுமே கொடுக்கல வெறும் செம்மண் மட்டும் கொடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம அந்த தொட்டிலேருந்து எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் வேர் வந்துட்டு நல்லா வளர்ந்த ஒரு செடி அப்படின்றது ஸோ வேர் எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நம்ம அந்த செம்மண்ணில் வச்சு பதியம் போட்டிருந்தோம் பதியம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக பஞ்சக்காவியம் மட்டும் வந்து செடிகளுக்கு ஊற்றுனேன் ஏன் அப்படின்னா நிறைய மழை பெஞ்சிட்ருக்கனால நிறைய டேமேஜஸ் வந்து செடிகளுக்கு ஆகும் அப்படின்றதுனால அந்த சத்துக்கள் வந்து இழக்கிறத வந்து தவிர்க்கிறதுக்காக கொஞ்சமாக பஞ்சக்காவியம் அதாவது ஒரு 10 ml பஞ்சக்காவியம் வந்துட்டு 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா வேர்களுக்கு ஊற்றி விட்டேன் அதுக்கப்புறமா ஒரு 15-20 நாள் ஆகிடுச்சு இப்போ வரைக்குமே வந்துட்டு எந்த உரமும் நமக்கு கொடுக்கல செடியோட மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரே கொத்தில் வந்து 5 பூ பூத்துருந்துச்சு ஸோ ஒவ்வொரு பூவும் வந்து நல்லா பெருசாக விரிய விரிய என்ன ஆகுதுன்னா மேலே பார்க்கும்போது ஒரு பெரிய பந்து மாதிரி வந்து நமக்கு இருந்துச்சு அண்ட் கீழே இருக்க பூக்கள் வந்துட்டு விரியறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவும் கூட இருந்துச்சு ஸோ மேலே இருக்க நல்லா விரிஞ்ச பூக்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்க பூக்களுமே வந்துட்டு நல்லாவே வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மொட்டுக்களுமே வந்துட்டு நல்லா விரிய ஆரம்பிச்சிரும் பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து நீங்கள் பூக்கள் கட் பண்ணாலுமே நீங்கள் வந்து கத்திரிக்கோலோ இல்லைன்னா நமக்கு வந்து ப்ரூனிங் ப்ரூனர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை வச்சே வந்துட்டு செடிகளை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள் நம்ம கையில் பிடுங்கணும் அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஏதாவது செடிக்கு டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறமா அதோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்குது செடிகள் வந்துட்டு அதாவது பூக்கள் வந்து நீங்கள் பறிக்கும்போது பூலேருந்து கீழே வந்து ஒரு 2 இன்ச் வந்து கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூச்செடிகளை பொறுத்தளவில் எப்போவுமே வந்து பூக்களை பறிக்கிறதுக்கு யோசிக்காதீங்க ஸோ நம்ம எந்த அளவுக்கு பூக்கள் பறிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நிறைய துளிர்கள் வச்சு புது புது பூக்கள் நமக்கு நிறைய வரும் நம்ம வந்துட்டு பூ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பறிக்கிறக்கே மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறிக்காமல் விட்டோம் அப்படின்னா அதோடய க்ரோத் வந்து அங்கேயே ஸ்டாப் ஆகிறதுக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது பூக்கள் பறித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு மண்புழு உரம் வந்து அந்த பாட்டிங் மிக்ஸை வந்து நல்லா கிளறி விட்டு கொடுத்துட்டு வாங்க ஸோ மண்புழு உரம் கொடுத்தாலே பூக்கிற பூக்கள் வந்துட்டு நல்லா பெரிய பெரிய பூக்களாகவே பூக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ